Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் பழைய டீசரா ட்ரெய்லரா ஐயோ அது என்னன்னு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க. அமரன் டீசர். ஸோ வந்து ஒரு ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதான் என் கண்ணில் பட்டுது. எங்கேருந்து பட்டுது சொல்லுங்கள். யூடியூப்பில் தேடிட்டு போகும்போது கூட, ஏய் இன்னும் புதுசாக டீசர் வந்திருக்கு அப்படின்னு எடுத்து வந்தால் கூட நீங்கள் என்ன மன்னிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் என்ன மன்னிக்கவே முடியாது. என் கண்ணில் எங்கேருந்து திரும்ப பட்டுச்சு? ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு எடுத்து வச்சா என் ஃபோல்டருக்குள்ளே இன்றைக்கி தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. எடுத்து வச்சுட்டு மறந்து விட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் யார்? கோட்டு படத்தோட ட்ரெய்லர். இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெய்லர்லாம் எடுத்து வச்சுப்பிட்டு கோட்டு படத்தோட ட்ரெய்லர் வரும் வரும் வரும்ட்டு, அது கோட்டு படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா ஏய் நீ இன்னும் போகலையா, சரி அதை டிலீட் பண்ணுறதுக்கு லேட் ரியாக்ஷனுங்கிற ஒரு பேரில் தூக்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டுமா, ரியாக்ட் பண்ண எத்தனை வீடியோஸை ரிலீஸ் பண்ண, ஆ பல வீடியோஸை ரியாக்ட் பண்ணிடுவேன், ரியாக்ட் பண்ணிவிட்டு மறந்துடுவேன். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிஸ்டேக் இருக்கும், அன்னைக்கு இது ரியாக்ட் பண்ணமே வரவே இல்லையேன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா தூசி படிஞ்சு போய் கிடக்கும், டிலீட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த பட ரிலீஸுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கிறதுக்காக இந்த டீசர் இன்னும் புதுசாக இருக்கும்னு நம்பிக்கிட்டு அதை வந்து எடுத்து வந்திருக்கேன். 1.5 நிமிஷம் தான், ஆல்ரெடி பார்த்துருந்தா எங்கள் கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி பாருங்க, தப்பு கிடையாது. சரி வாங்க பார்த்துட்டு பேசலாம். ரெடி? ரெடி. இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியாவில் 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. அதுல எதுலையும் இல்லாம இங்க காஷ்மீர்ல சோபியான்ல நம்ம 44 சீட்டா கம்பெனியில இருக்கீங்கன்னா, யூ ஆர் ஆல் தி சோசன் ஒன்ஸ். இந்த ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாது. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம் அங்க இருக்கவனுக்கு காட்டு. டெரரிசம் யோசிச்சாலே ராஜ்யம் வந்து நெத்தி போட்டுல சுடுவாண்டான்னு அலாரணும். Guys, first teaser பார்க்கும்போது கூட முத முத கிளிம்ஸ் மாதிரி ஒன்று வந்தது இல்லை, அதை பார்க்கும்போது கூட நம்ம ஒப்பீனியன் சொல்லியிருந்தோம் எல்லாம் நல்லா இருக்குது. பட் ஒரு வெயிட்டான ரோல் இது, ஒரு 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 கமாண்டோ, அதுவும் ஒரு ஃபெரோஷியஸான ஒரு ஒரு ஆர்மி மேன் மாதிரி ஒரு கமாண்டோ. அந்த ஒரு ரோலை தூக்கி சிவகார்த்திகேயன் மேலே வைக்கும்போது, அவர் இதுக்கு முன்னாடி பண்ணின படங்களோட அவருக்கும் அந்த ஒரு ஹீரோ இமேஜ் இருக்கும்ல, அவரோட அந்த இமேஜுக்கு இது வந்து ரொம்ப வெயிட்டாக ஓவர் இதாக இருக்குமோ, அவரை நம்ம செட் ஆகாமல் போயிருமோன்னு நினச்சேன். பட் அந்த டீசர் பார்க்கும்போது அந்த டவுட்டில் ஒரு 40% குறைஞ்ச மாதிரி இருக்குது. செட்டு ஆயிடுவார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ ஒஃபீஷியல் ட்ரெய்லர் வந்து படமும் பார்த்தா தான் ஆமாம் செட் ஆகிருக்கா இல்லையான்னு 100% சொல்ல முடியும். அந்த வாய்ஸு, அந்த கத்துறது, அதெல்லாம் வந்து ஓகே, அவர் அந்த பாடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. பட் த்ரூ அவுட் த ஃபில்ம் அந்த கேரக்டர்னு ஒன்று இருக்கும்ல, அவர் கேரி பண்ணுற கேரக்டர், அதை பார்த்தா தான் அந்த ரோலுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஏன் அந்த 40% தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தோட அந்த பேக்ட்ராப் செட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசு, இந்த சென்ஸ் ஹெவி. இந்த டெரரிசம் அது இது அவங்கள கொள்றது சுடுறது அப்படின்னு இருக்குது. இப்போ அதில் சிவகார்த்திகேயனை வந்து இப்படி பக்காவாக செட் பண்ணுறது தான் மேட்டர். ஏன்னா நம்ம இதுக்கு முதல்ல அவர் அப்படி பார்த்தது இல்லாததுனால. இந்த சிவகார்த்திகேயனா ஒரு கொமிக்கல் சைடு ஒன்று இருக்குது. இப்போ மாவீரன் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் ஒரு கொமிக்கல் சைடு இருக்கும். டாக்டர்னா அவர் அதில் கண்ணெல்லாம் எடுத்து சுட்டுக்கிட்டு ஏதோ பண்ணுவார், அவர் சிரிக்க மாட்டார், ஆனால் அதில் ஒரு கொமிக்கல் ஷேட் ஒன்று இருக்கும். அப்படி தான் அந்த எல்லா படத்தோட கதையும் வந்தது. இது அவர் அவுட் அண்ட் அவுட் சீரியஸாக நடித்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக நடித்தது. இது வேலைக்காரன் அளவுக்கெல்லாம் சீரியஸ் இல்லை, அதை விட பெருசு. ஏன்னா இது இருக்கிறதுல
ஆக்ஷன் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல போய் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி, ஆனால் சரியான மீட்டரில் விழுந்து எல்லாம் பக்காவாக சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், சிவகார்த்தியன் வந்து மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக அடுத்த படிக்கு ஏறிடுவார். இப்போ சிவகார்த்தியன் மேலே இருக்கிற இமேஜ் எல்லாம் உடஞ்சி இப்போ சிவகார்த்தியன் அப்படின்னா ஹீஸ் அ மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஆனால் ஃபெயிலானால் சீமராஜாவுக்கு நடந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா அவர் அந்த பாகுபலி படமெல்லாம் வந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அது மாதிரி ராஜா கெட்டப்லாம் போட்டு வரும்போது பல பேர் நக்கல் பண்ணிட்டாங்க, அது செட் ஆகலை செட் ஆகலைன்னு. ராஜா கெட்டப் எப்படியோ அது மாதிரி தான் ஆர்மி கெட்டப்பும், அது ஆர்மி யூனிஃபார்ம்லாம் போட்டு கண்ணை தூக்கிட்டு வந்து நிற்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது அப்படி பார்ப்பாங்க, என்ன சார் அப்படியே இல்லையே சார், என்ன சார் இது இது அதுன்னு. ஸோ படத்தோட குவாலிட்டி வைஸ் செமையாக இருந்தது. அவங்க நிறைய அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவெல்லாம் பெருசாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் தான் சொன்னேனே எல்லாம் சரியாக அந்த கட்டையில் வந்து உட்காந்துச்சுன்னா அவரோட இமேஜே மாறிடும். டீசர் நல்லா இருக்கு, ஃபுல் படம் பார்த்தா தான் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தெரியும். யூஸ்வலாக ஒரு படத்தில் இந்த ஆர்மி சீன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்காவோ சின்ன போர்ஷனாவோ வரும், இல்லைன்னா அப்படியே வந்தாலும் அதில் வந்து நம்ம துல்கர் சல்மான் கார்த்தி நடித்த மாதிரி லவ் ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இது அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலை, இது ஃபுல்லாக சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி ஏது என்னங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் இவர் ஆக்ஷன் ஹீரோவாக நமக்கு பழகிட்டார் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். ஜோடி நம்பர் ஒன்ல ஆடிக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயனா இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார். கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஆக்டர் வளர்றத பார்ப்போம் இல்லை, அந்த கேட்டகரியில் தான் இவர். ஏன்னா தளபதி எல்லாம் புது, அவர் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நடக்குன்னே தெரியாமல் குழந்தை சூப்பர் ஸ்டார் அவங்களோட காலகட்டமெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, இடையில இருந்து பார்த்தவங்க. சிவகார்த்திகேயன் வந்து சினிமாவுக்கு வரும்போதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இது சிவகார்த்திகேயன் இப்படி தான் வந்தாருன்னு. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்துக்கிட்டு போகிற ஹீரோ பட்டியலில் இருக்கிற ஒருத்தர் வளர்ந்துட்டாரு, இப்போ வேற பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு காமெடி, அப்புறம் ஒரு லவ்வர் போய், அப்புறம் பக்கத்து விட்டு பையன், அந்த இமேஜ் எல்லாம் மாறி 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 இப்போ ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிற்கிறாரு. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.